ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் டேரக்டரி பாலா யூடியூப் சேனல். பார்த்துட்டேன்ல, என்னென்னா கொஞ்ச நாளில் பார்த்துட்டேன், ஆளை காணுமேனு பார்க்குறீங்களா? இல்லை, இப்போ பார்த்துட்டேன். பீம்லா நாயக் தெலுங்கு படம் தேட்டரில் பிரமாதமான ஓப்பனிங், இன்னும் நல்லா பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டையை கிளப்பிட்டுருக்கு. உங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்க இந்த படம் வந்து ஐயப்பனும் கோஷியன்னு மலையாளத்தில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். பிஜு மேனன்னு பிருத்விராஜ் சுகுமாரன் நடித்தது, அதோட ரீமேக் தான். பிஜு மேனன் ரோலில் பவன் கல்யாணும், பிருத்விராஜ் ரோலில் ராணா தகுபதி நடிச்சிருக்காங்க. நித்யா மேனனுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. இதுதான் பட் மலையாள படத்துக்கே உள்ள நேச்சரில் எடுத்த படம். அது ஒரு மாதிரி ட்ரெண்டாக இருந்தது. கிட்டத்தட்ட அதே தான் சப்ஜெக்ட், அதே தான். இவர் பவன் கல்யாண் வந்து டைனமிக் காப்பாக வராரு, போலீஸ் ஆஃபீஸராக. இவர் வந்து ஒரு ரிச்சு சன்னாக வராரு, நம்ம ராணா தகுபதி. அவங்க ரெண்டு பேர் உள்ள கிளாஷ் தான். மலையாள படத்தில் பார்க்கும்போது அது மலையாள வாசனை, அந்த இசை ஆகட்டும், இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் லெவலில் உங்களுக்கு கொண்டு போவோம். அந்த ஏரியல் வியூ, அந்த எடுத்தோன்னே அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க பிருத்விராஜ், அந்த சீன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் காப்பி பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில், கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி. இந்த மலை நடுவில், யூனோ, வேலிக்கு நடுவில்லாம் காரு போகும்போது தான் அவங்க பிடிப்பாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து அதில் ஒரு சீன் வரும், பிருத்விராஜ் ஃபோனை நோண்டு வரும், ஒரு போலீஸ் யார் யார் நம்பர் இருக்கணும், பெரிய பெரிய அஃபிஷியல் நம்பர் பார்த்து பயந்து, அந்த சீன் பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி இதிலே ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க. எனிவே, த திங் இஸ், பவன் கல்யாணோட ஸ்டார்டம் இஸ் வெரி வெரி ஹியூஜ். மலையாளத்தில் பிஜு மேனன் ஆகட்டும், மம்முட்டியாகவும், மோகன்லாலும், யாராக இருந்தாலும் அவங்க அவ்வளோ பெரிய பில்டப்லாம் இருக்காது. இவருக்கு பயங்கர பில்டப் படம் ஃபுல்லாக, அதனால் என்ன ஆகுது, அதோட நேட்டிவிட்டி கம்மியாகுது. பட் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆடியன்ஸுக்கு என்ன வேணும், பேண்டமிக் அப்புறம் வரும், தேட்டருக்கு வரும், நாலு பாட்டு, நாலு ஃபைட்டு, விசிலு, பஞ்சு, டைலாக், அது தானே. அது எக்ஸாக்ட்லி புஷ்பாக்கு அளவு ஈக்குவலாக, இன்ஃபேக்ட் சில இடத்துல புஷ்பாவோட ரெக்கார்டே பிரேக் பண்ணிடுச்சான் ஆந்திராலையும் தெலுங்கானாலையும், அந்த அளவுக்கு ஃபேன் பேசஸு. புஷ்பா ஆச்சு, இப்போ இது இப்போ வெரி சூன் ட்ரிபிள் ஆர் வரப்போகுது ராஜமௌலி, அதுக்கு வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பசங்க. ஸோ ஃபயர் ஒர்க் தான், ஃபேஸ் ஆஃப் தான் தார்மாராக இருக்குது. ஸ்டார் வேல்யூக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால அவரோட கேரக்டர் கொஞ்சம் வீக்கான மாதிரி இருந்தது. ஏன்னா அதில் பிஜு மேனன் வந்து எவ்வளோ கோவக்காரன்றதுக்கு ஒரு சீன் இருக்கும், நடுவில் வந்து ஒரு டீ கடை இடித்து அடிப்பார் ஒரு க்ரேனை வச்சு, அதுலேயே அவரோட கோவத்தை காட்டுவார். பிருத்விராஜ் பார்த்து மிரண்டு வரணும், இவ்வளோ கோவமான ஆளாவர் அப்படின்ட்டு. அந்த ஒரு சீன்லேயே உங்களுக்கு தெரியும் ஹவு பவர்ஃபுல் இஸ், வாட் எல்ஸ் சீக்கணும், என்னென்னா இவரால் பண்ண முடியும்னு. ஆனால் இந்த படத்தில் என்ன வச்சுருக்காங்க, இவரோட ஹீரோயிசம் காட்டணும், இவர் ரொம்ப பவர்ஃபுல்ன்றதுக்காக பைக் ஓட்டுறாரு, ஜம்ப் பண்ணுறாரு, வலிமை மாதிரி பைக்கு, ஜீப்பு, சண்டை காட்சிகள் இதெல்லாம் வச்சு, ஆக்ஷன் பேக்கடாக வச்சு இவரோட இவரோட பவர்ஃபுல்னஸை காமிச்சிருக்காங்க. மேபி அந்த ஆடியன்ஸுக்கு அதுதான் தேவைப்பட்டிருக்கும். பாகுபலியில் ஒரு பிரபாஸ் ஒரு ராணா தகுபதியோட கிளாஷ் மாதிரி இதில் இல்லை. பவன் கல்யாணன் ராணா வந்து ஸ்கோப் இருந்தது, பட் பிருத்விராஜ் இதுக்கும் பிஜு மேனனுக்கும் இந்த ஒரு இது கூட இல்லை. ஒருவேளை இதை அதை பார்க்காதவங்க இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பட் அதை பார்க்கும்போது நேச்சுரலி ஸ்டார்ட் கம்பேரிங் சாங்ஸு, டான்ஸ் எல்லாம் தெரியுது தேட்டரில். அவர் நடந்து வந்தாலே அப்படியே அஜித் மாதிரி நடந்து வர்றாரு, பறகுது விசில்லாம். நித்யா மேனனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், மலையாளத்தில் ஒருத்தர் நடிச்சிருந்தாங்க, அது அன்னோன் ஃபேஸ், இதில் நோன் ஃபேஸு, கொஞ்சம் அந்த இது ஓட்டல் அவங்க ரோல் அது அவங்களோட இதுக்கு. ஒரு செகண்ட் திங் வந்து சமுத்திரகனி அவர் வந்துட்டு போகிறாரு. மியூசிக் தமன் சம்மன் கரெக்டாக மியூசிக் போட்டிருக்காங்க, நான் ஸ்டாப்பாக ஃபைட்டு நடந்துட்டுருக்கிறது, அந்த ஃபைட்டை எலிவேட் பண்ணுற அளவுக்கு அந்த மியூசிக்கு பாட்டையாக கலப்புது ஃபைட் சீன்லாம். டேரக்டர் வந்து சாகர் கே சந்திரா, அது அப்படியே பேஸ் பண்ணி ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்க வேண்டியது. ஈகோ கிளாஷ் பிட்வீன் ஒன் மேன் ஷோ ஆகிடுச்சு, அதில் ஈகோ கிளாஷ் பிட்வீன் டூ பீப்புள் இருக்கும் மலையாளத்தில், இதில் வந்து ஒன் மேன் ஷோ. படம் ஃபுல்லாக ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன், ஸ்டோரி கொஞ்சம் வீக்கான மாதிரி இருந்தது. பட் எனக்கு கேட்டிங்கன்னா தேட்டரில் வந்துடுச்சு, ஓடிடியில் எப்போ வரும்னு தெரியல, ஓடிடி வரும்போது பார்க்கலாம், டைம் இருந்தால் பக்கத்தில் தேட்டரில் போய் பாருங்கள். யாரும் டிஸ்கரேஜ் பண்ணல, பவன் கல்யாணோட ஸ்டார் பிரசன்ஸ். அவர் ரீசெண்டாக அவர் இவர் ரீமேக் பண்ணுறது அவர் வேலையை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பிங்க்குன்னு ஒரு படம் வந்தது, ரீமேக் பண்ணார் வக்கீல் சாப்னு போன வருஷம், அது ரிலீஸ் ஆச்சு, அதுவும் நல்லா போச்சு. அதில் அது அதில் அமிதாவுக்கு சை ஃபைட்டில் இதில் ஃபைட் லெமன் வருது வக்கீல் சாப், இதுலேயும் செம ஃபை. இதில் ஒரு சீனுங்க, செடியெலாம் பிச்சு எடுக்கிறப்ப ஒருத்தர் கையை பிச்சு எடுத்து போடுறாரு, சமாஷா இருந்தது. அது என்ன, அதுக்கெல்லாம் பிச்சில் அடிக்கிறானுங்க பாருங்கப்பா, என்ன சார் பாஷாவில் இன்டர்வல் ஃபைட் அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ துபாயிலெல்லாம் அப்படியே தேட்டரில் வந்து எல்லாமே அரவி மதம் கொண்டு வந்து கவுண்டரில் நின்று பார்த்துட்டு இருப்பான், அந்த ஆனந்த்ராஜ் அடிக்கிற சீன், அவர் ஒரு தத்ரூபமாக இயற்கையாக இருக்கும். இதில் கையை பிச்சு தூக்கி வெளில போட்டுருவாரு பாருங்கள், அந்த ட்ரெயிலர் கூட இருக்குது அந்த சீனு. எனிவேஸ், இதுதான் என்னோட விமர்சனம் அபவுட் பீம்லா நாயக் ஐயப்பனும் கோஷியும் ரீமேக். தமிழ் கூட வெயிட் பண்ணுறாங்க, சரத்குமார் பண்ணுவார், சசிகுமார் பண்ணுவார், அவர் பண்ணுவார், ஏகப்பட்ட ஸ்பெலிபிரேஷன் வருது, அது வரபடி வரட்டும். இந்த பீம்லா நாயக் வந்துருச்சு, பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள், பதில் சொல்லலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.